வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NPHH ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு. அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலி தொழிலாளி ஒருவருக்கு NPHH ரேஷன் கார்டு கொடுத்ததாக அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்களிடம் குமரி எம்பி விஜய் வசந்த் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளார். இது குறித்து ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள கூலி தொழிலாளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு NPHH ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதை மாற்றக்கோரி அமைச்சர் திரு சக்கரபாணியிடம் குமரி எம்பி திரு விஜய் வசந்த் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சக்கரபாணியிடம் கன்னியாகுமரி மாவட்ட சார்பாக சந்தித்த கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த் அவர்கள் கோரிக்கை மனு வழங்கினார். அந்த மனுவில் தமிழக முதலமைச்சர் தலைமையிலான அரசு கொரோனா காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வென்றது. இக்காலகட்டத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ₹4000 மற்றும் யாரும் பசியின்றி இருக்கக்கூடாது என்பதற்காக 13 மளிகை பொருட்கள் உள்ளடங்கிய நிவாரணப் பொருட்கள் வழங்க அறிவித்து அனைத்து ரேஷன் கடைகள் மூலமாகவும் பிரித்து கொடுத்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. மேலும் கொரோனா காலகட்டத்தில் அனைத்து உணவுப் பொருட்கள் ரேஷன் கடைகளில் அரிசி மளிகைப் பொருட்கள் எவ்வித தட்டுப்பாடுமின்றி கிடைத்திட தங்கள் தலைமையிலான துறை துரிதமாக செயல்பட்டு வழங்கியது. தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரியாக வரையறுக்கப்படாமல் மாவட்டத்தில் பல்வேறு மக்களுக்கு, அன்றாடம் கூலித்தொழில் செய்பவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கும் PHH, PHHA கார்டுக்கு பதிலாக NPHH என்ற கார்டுகள் முந்தைய ஆட்சியில் வழங்கப்பட்டிருந்தது. இதனால் கொரோனா காலகட்டத்தில் அன்றாடம் கூலித்தொழில் செய்பவர்களுக்கு, விவசாயிகளும் மாற்றுத்திறனாளிகளும் ஒன்றிய மற்றும் அதாவது மத்திய மற்றும் மாநில அரசால் வழங்கப்படும் எந்த நலத்திட்டங்களும் கிடைக்கவில்லை. தற்பொழுது தங்களது தலைமையிலான துறை ஆய்வு செய்து ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளால் வழங்கப்படும் அனைத்து நிவாரணப் பொருட்களும் அன்றாடம் கூலி வேலை செய்பவர்களுக்கு, ஏழைகளுக்கு கிடைத்திட NPHH கார்டுகள் வழங்கப்பட்டவர்களுக்கு PHH மற்றும் PHHA கார்டுகளாக மாற்றி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அந்த மனுவில் கூறியுள்ளார். மேலும் அமைச்சர் இந்த மாதிரி PHH, அதாவது தகுதி உடையவர்களுக்கு PHH கார்டு இருந்துச்சு அப்படின்னா NPHH மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி 2-3 வீடியோ நான் போட்டிருக்கிறேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் உலகம்.